இது என்னோட இந்த வார புது காதலன் கார்த்திக் கண்டார் ஓடி. நீ போடா, நீனு நீ மட்டும் தான் இருப்பியா? நீ இல்லைன்னு வச்சுக்கோயா, எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நபர் வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து யாரை பார்த்துருக்கேன்னா சேலம் மணியை பார்த்துருக்கேன். சேலம் மணி வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஹாய் டா. ஹாய், நான் திவ்யா கலைச்சி லவ் பண்ணுறேன், அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், பார்த்துக்கிறேங்க. ஐயோ டேய், என்னடா வரோ போறவனுக்குலாம் இது என்ன கண்ணமா இல்ல வேற எதுமா? காதலி அதனால தான் கிஸ் கொடுத்தேன். அப்ப உன் லவ்வர் யாராச்சும் பாத்துறா என்னடா பண்றது? பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துல சமாளிச்சுக்கலாம். அப்ப நானே நீங்க என் காதலி தானே, அதனால தானே நான் லவ்வர்னா? அப்ப ஏ எத்தனை பேர் அவ காத்துக்கறப்புகளை சண்டை குண்டறா என்னடா பண்றது? அவன் கடக்குறான், எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. நானா உனக்கா? ஏய் போடா, கிஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுடா. ஏன்டா அப்படி டார்ச்சர் கொடுத்து தான் ஆகணும். நான் கொடுத்தேன்ல. ஆஹா, தர மாட்டான். குடுத்து தான் ஆகணும். குடு பாப்பா, குடுத்து தான் ஆகணும். ஐயோ டேய் வேணாம்டா. நானா உனக்கா? ஏய் போடா, கிஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுடா. ஏன்டா அப்படி டார்ச்சர் குடுத்து தான் ஆகணும். நான் கொடுத்தேன்ல. ஆஹா, தர மாட்டான். குடுத்து தான் ஆகணும். குடு பாப்பா, குடுத்து தான் ஆகணும். ஐயோ டேய் வேணாம்டா. குடுத்து தான் ஆகணும். ஒருத்தருக்கு சும்மா விளையாட்டுக்கு கொடுத்த கிஸ் இன்னைக்கு வந்து முத்தம் கேக்குறான். முத்தம் வந்து ஒரு தவறான ஒரு இது கிடையாது, அது வந்து அன்பை வெளிப்படுத்துகிறது. சரியா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நம்ம அண்ணா, எங்க அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா தன்னோட ரசிகர்கள் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் கிஸ் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு இது ஒரு ஒரு வில்லத்தனமான கிஸ். எந்த நீ எந்த இதுலடா கிஸ் அடிச்ச நீ? எனக்கு நீ சரி ஓகேப்பா, வேற ஏதாவது சொல்லி விரும்புறியா உன் ஃப்ரெண்டுகளுக்கு? இப்போதைக்கு சேலம் மணிக்கு ஐ லவ் யூ ப்ரோபோஸ் பண்றேன். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ ரிஷல குட்டி. சைக்கிள் கேப்ல கிஸ் அடிக்கிறதுக்கே வந்துட்டு இருக்கான். ஆமா ஆமா ஆமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய புதிய காதலன், இந்த வார காதலன், இந்த வாரம் இந்த வாரம் இவனால காப்டி எல்லாம் பண்ண கூடாது. என்ன இது என்னோட இந்த வார புது காதலன் கார்த்திக் கண்டார் ஓடி. நீ போடா, நீனு நீ மட்டும் தான் இருப்பியா? நீ இல்லைன்னு வச்சுக்கோயா, எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நபர் வருவாங்க. சண்டைக்கு வந்துடும். சொல்லிட்டு வந்தியா இல்லையா? சொல்லிட்டு சொல்லாம